எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish. Tin fish na BTM. போலி சாட்சியங்களை சோடித்தே எனக்கு மர்ண தண்டனை வழங்கப்பட்டது நீதி வேண்டும் என்கிறார் பிரேம்லால் ஜெயசேகர முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படும் ஸ்ரீலங்கா அரசு இனவாதத்தினை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை அட்டிலுகம பகுதியில் போலீசார் மீது தாக்குதல் ஊழியர் சேமலாவ நிதியை முதலீடு செய்ததன் மூலம் மத்திய வங்கிக்கு நட்டம் படவில்லை அஜித் நிவாட் கப்ரால் ஆப்கானிஸ்தானின் உப ஜனாதிபதியை இலக்கு வைத்து தாக்குதல் பத்து பேர் உயிரிழப்பு கடற்புலிகளால் பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் நூற்று பத்து தோட்டாக்கள் கண்டெடுப்பு ரணிலை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க இருபத்தி மூன்று முறை முயற்சித்த மைத்ரி தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் மனு அதிருப்தியாளர்களை திருப்திப்படுத்த மேலும் பத்து அமைச்சு பதவிகள் ரீதியில் பழிவாங்கும் நோக்கிலே எனக்கு எதிராக போலீஸ் ஆட்சியங்களை சோடித்து மரணத்தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக முழு விசாரணை நடத்தி எனக்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என இருத்தன்முறை மாவட்ட ஆளும் கட்சி உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசெகர தெரிவித்தார் மத்திய வங்கி அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவை அடுத்து நேற்று நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்த அவர் தனது கன்னி உரையில் மேலும் தெரிவிக்கையில் நான் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளேன் சிசிடிவி காட்சிகளை சோடித்து சாட்சி தயாரித்து என்னை சிஐடி குற்றவாளியாக்கியது இதற்கு ஷானி அபேசகர் முன்னின்று செயல்பட்டார் சில போலீசாரும் இதற்கு பங்களித்தார்கள் இவர்களை கைது செய்து உரிய விசாரணை நடத்தி எனக்கு நியாயம் நிலைநாட்ட வேண்டும் எனக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது நான்கு பிள்ளைகளின் தந்தையான நான் இந்த கொலையை செய்யவில்லை அது எனது மனச்சாட்சிக்கு தெரியும் எனக்கு நாடாளுமன்றம் வர நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது அதற்கு நீதிமன்றத்திற்கும் சபாநாயகருக்கும் நான் நான் தெரிவிக்கின்றேன் மேலும் எனக்கு அரசியல் ரீதியில் பழிவாங்கல் நடைபெற்றது நான் எனது அரசியல் வாழ்வில் ஐந்து சதம் கூட மோசடி செய்தது கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை தேர்தல்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி இதனை ஒப்புவிக்கின்றது நிவிட்டிகள தொகுதியை வெற்றிக்கொள்ள கொள்ள முடியாதன் காரணமாகவே எனக்கு எதிராக போலீஸ் ஆட்சியங்களை தயாரித்து நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக இருந்த தலதா அத்துக்கோரல எனக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் அமைச்சர் பதவியை துறந்து கொழுந்து பறிக்க செல்வதாக தெரிவித்திருந்தார் இதன் மூலம் இவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்தளவு தலையீடு செய்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் மாடுகளை வெட்ட தடை விதிக்க வேண்டும் என ஆளும் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பேரணி முஸ்லிம்களுக்கு எதிரான சர்வதேச நிகழ்ச்சி நிரல் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான சர்வதேச நிகழ்ச்சி நிழலின்படி செயற்படும் இந்த அரசு கொண்டுவர எதிர்பார்த்துள்ள இந்த சட்டம் எதிர்பார்த்த ஒன்றுதான் எதிர்காலங்களில் இதைவிட பாரிய இனவாத செயற்பாடுகளை இந்த அரசு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது அதற்கான சர்வாதிகாரத்தைப் பெறவே இப்பொழுது இருபதாவது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற உள்ளனர் ஆகவே இவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் சிறுபான்மையினர் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரசுக்கு ஆதரவாக உள்ள சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயற்படப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக அமைகின்றது சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்கள் நிறைவேற்றப்படவுள்ள சந்தர்ப்பங்களில் இவர்கள் தமது சமூகத்தின் உரிமைகளுக்காக பேசுவார்களா என்பது கேள்விக்குரியே ஸ்ரீலங்காவில் மாடு வெட்டுதலை தடை செய்வது என்பது இயற்கை சமநிலையை குழப்பம் செயற்பாடாகும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் இயற்கையான உணவுச் சங்கிலியை குழப்பம் செயற்பாடாகும் மாடு வெட்டுதல் தடை செய்யப்படுவதனால் பால் தராத மாடுகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டு அவை கவனிப்பாரற்று தெருக்கள் சுற்றித் திரியும் நிலை உருவாகும் இதனால் ஏற்படவுள்ள சமூக பொருளாதார சிக்கல்களுக்கு இந்த அரசு முன்வைக்கவுள்ள தீர்வுதான் என்ன உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் என கூறும் இந்த அரசு மாடுவெட்ட தடையால் மற்றும் இறைச்சி இறக்குமதியினாலும் பாதிக்கப்பட உள்ள உள்நாட்டு பண்ணையாளர்களுக்கு அரசு வழங்க உள்ள தீர்வு என்ன இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் மட்டுமே என நினைத்தால் அது அரசின் அறியாமை மாட்டு இறைச்சி பண்ணை தொழில்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மூவின மக்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரினதும் பொருளாதாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படும் இந்த சட்டமூலத்தால் எமது நாட்டுக்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்படவுள்ள பாதிப்புகள் பற்றி அரசு அறியாமல் இல்லை முஸ்லிம்களுக்கு எதிரான சர்வதேச நிகழ்ச்சி நிரலின்படி இந்த அரசு செயற்படுவதால் அவர்களுக்கு இந்த பாதிப்புகள் பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பண்டார்கம அட்டலுகம மாறாவ பிரதேசத்திற்கு போதைப்பொருள் சுற்றிவளைப்புக்கு சென்ற போலீஸ் குழுவினர் மீது பிரதேசவாசிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த பிரதேசத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் புறப்பட்ட தகவல்களுக்கு அமைய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தையினரை போலீஸ் நிலையம் நோக்கி அழைத்துச் செல்லும் போது போலீஸ் ஜீப் வாகனத்தை வழிமறுத்த பிரதேசவாசிகள் போலீசார் மீது கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சுற்றியுள்ள போலீஸ் நிலையங்களின் போலீஸ் அதிகாரிகள் போன்று விசேட அதிரடி படையினரும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஊழியர் சேமலாவ நிதியை முதலீடு செய்வதன் மூலம் மத்திய வங்கிக்கு எந்த நட்டமும் ஏற்படவில்லை மாறாக லாபமே இடம்பெற்றிருக்கின்றது அத்துடன் நான் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த காலத்தில் எந்த ஊழல் மோசடிகளும் இடம்பெறவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று மத்திய வங்கி அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டு பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையப் போவதாக எதிர்ப்பு கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் எதுவும் இடம்பெறவில்லை அதேபோன்று அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏற்பட்ட பாரிய பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக அரசாங்கம் பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் எனவும் அதன் மூலம் பிரயோசனம் எடுக்க தற்போதும் சிலர் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு தசம் ஐந்தாக இருந்தது ஆனால் கடந்த ஐந்து வருடத்தில் இந்த நிலை முற்றாக தைகீழாக மாறியது பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சி இவ்வாறு வீழ்ச்சி அடைந்திருந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் உப ஜனாதிபதி அம்ருல்லா சலேவை குறிவைத்து காபூலில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல பாதுகாப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர் இவ்வாறு அந்நாட்டு உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தாரிக் அரியன் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் இத்தாக்குதலின் போது குறைந்தது இரண்டு பொதுமக்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார் எனினும் பின்னர் இறந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்வடைந்துள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பதினைந்தாகும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின் கீழ் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என்று உறுதியளித்துள்ள தலிபான்கள் தாக்குதலுக்கு பொறுப்பேற்க மறுத்துள்ளனா் தாக்குதலையடுத்து ஃபேஸ்புக்கில் வெளியிடப்பட்ட காணொலியில் சலே தனது இடது கையில் கட்டுக்களுடன் தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தாக்குதலின் பின்னர் கருத்து தெரிவித்துள்ள சலே தான் நன்றாக இருப்பதாகவும் தன்னுடன் காரில் பயணித்த தனது மகனும் நன்றாக உள்ளதாகவும் கூறியுள்ளார் எனினும் தனது காவலர்கள் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் தன் முகத்திலும் கைகளிலும் சில தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் உளவுத்துறை தலைவரும் வெளிப்படையாக தைபான் விமர்சகருமான சலே பல படுகொலை முயற்சிகளிலிருந்து தப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சம்பூர் போலீஸ் உட்பட்ட சூடக்குடா பிரதேசத்தில் கடற்படை முகாமிற்கு அருகாமையில் மணலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நூற்று பத்து தோட்டாக்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பூர் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இத்தோட்டாக்கள் நூற்று பத்தும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட தோட்டாக்கள் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுபவை எனவும் இவை கடற்கலங்களுக்கு எதிராகவும் பாவிக்க முடியும் எனவும் தோட்டாக்கள் புதைக்கப்பட்ட இடம் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்படை தளம் இருந்த இடம் எனவும் அவர்களே தோட்டாக்களை புதைத்து வைத்திருக்கக்கூடும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட தோட்டாக்களை நீதிமன்ற உத்தரவை பெற்று விஷேட அதிரடிப்படையின் உதவியுடன் அளிக்கப்பட உள்ளதாக சம்பூர் போலீசார் மேலும் தெரிவித்தனர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்தபோது ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க இருபத்தி மூன்று தடவைகள் முயற்சித்துள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மாத்தமல்லாது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதித் தலைவரும் அன்றைய அரசாங்கத்தின் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக கடமையாற்றியவருமான சஞ்சித் பிரேமதாசவும் இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமராக பதவியேற்குமாறு தனக்கு பதிமூன்று தலைவர்கள் அழைப்பு விடுத்ததாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சில தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களிடம் கூறியிருந்தார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் பதவியை ஏற்குமாறு பத்து முறை தனக்கு அழைப்பு விடுத்ததாக சஞ்சித் பிரேமதாச சில மாதங்களுக்கு முன்னர் பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தாா் இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க இருபத்தி மூன்று முறை முயற்சித்திருப்பது உறுதியாகியுள்ளது என அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர் குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோக் கணேசன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக இன்று புதன்கிழமை தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெருந்தோட்டங்கள் நஷ்டமடைவது காலம் காலமாக நடைபெறுகின்றது இவற்றை எதிர்கொள்ளவே நஷ்டமடையும் பெருந்தோட்டங்கள் சிறுதோட்ட உடைமைகளாக பிரித்து வழங்க வேண்டும் என நாம் எப்போதும் கூறி வந்துள்ளோம் அந்த முயற்சிகளையும் நாம் ஆரம்பித்திருந்தோம் இந்நிலையில் நஷ்டமடையும் தோட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அக்கறை காட்டுவது நல்லது அவற்றை சிறு தோட்டங்களாக பைசேகைக்காகவும் இரத்தினக்கள் அகழ்வுக்காகவும் காணிகள் பிரித்து வழங்கப்பட ஜனாதிபதி முடிவு செய்துள்ளமை நல்லது ஆனால் காணிகள் பிரித்து வழங்கப்படும்போது தோட்டத் தொழில்துறையில் பெரும் தொழில் நேற்றி அனுபவம் கொண்ட தோட்டத் தொழிலாளர் குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் இந்த புதிய மாற்றத்தின் பின்னாலே வெறும் புது யுகத்திலும் தொழிலாளர்கள் புதிய தோட்ட எதமானர்களுக்கு கொத்தளிமைகளாக இருக்கக்கூடாது முடியாது இதை கவனத்தில் கொள்வது அரசின் உள்ளே இருப்பவர்களின் கடப்பாடு என அவர் மேலும் பதிவிட்டுள்ளார் ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் மேலும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஐந்து அமைச்சர் பதவிகளும் ஐந்து ராஜாங்க அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது பதவிகள் எதுவுமின்றி இருக்கும் ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த சிலருக்கு இந்த அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலருக்கு இம்முறை அமைச்சர் பதவிகள் வழங்கப்படவில்லை இதனால் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த அதிருப்தியை சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த அமைச்சுப் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக பேசப்படுகின்றது